ஹாய், இன்னைக்கு நம்ம சூப்பரான மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அஞ்சு மிளகாவை கீட்டி போட்டுக்கோங்க. ஒரு அளவுக்கு அது எண்ணெயிலேயே வதங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த பிரியாணிக்கான மற்ற ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் லெமன். மட்டன் கூட நீங்கள் பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டம்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டை மட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ அடி பிடிக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மற்ற 50 கிராம்ஸ் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. வாசனை நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நான் அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். வேகும்போது மட்டன் வேக வைக்கும்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா, மிளகு பொடி, உப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விசில் விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஊற வச்சுருக்கிற அரிசி நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஊற வைக்கும்போது நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ அந்த நல்ல தண்ணியை எடுத்து நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணும்போது வாசனை இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டுருங்க. ஒரு பாதி லெமனோட ஜூஸை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. புழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை விதை இல்லாமல் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஒரு தட்டை வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் வடித்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. ரைஸ் இந்த பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு கீழே எரிஞ்சிட்டு இருக்கிற அனல் எடுத்து அந்த தட்டு மேலே பரத்திக்கலாங்க. அனலில் எடுத்து மேலே நீங்கள் பரத்தினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி நிறச்சி வச்சுக்கோங்க. மேலே இந்த தட்டில் சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தட்டு மேலே வச்சிங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆவியெல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ சீக்கிரம் தம் ஆகிடும். கீழே பாதியான விட்டுட்டு மேலே தட்டில் பாதியான வச்சு தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து கீழே இருக்கிற அனலெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ எல்லாம் ஆறி இருக்கும். மேலே இருக்கிற தட்டை எடுத்து அந்த அனல்லாம் கீழே கொட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். சொன்ன இதே ப்ரொசீஜர் ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு ஒட்டாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடைக்கும். உங்களுக்கு லெமன் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம லெமன் புளியறது. சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பலபலன்னு ஒட்டாமல் வந்திருக்கு. கூட மட்டன் கிரேவியும் செஞ்சுருக்கோங்க. ஆனால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறது காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.